லண்டனில் வாழ்ந்து வரும் உங்கள் இல்லத்துக்கு வைத்தியர் வருகை தர வேண்டுமா? கோ கோ டாக். வடக்கில் தமிழர்தாய பகுதியில் குடியேற உள்ளதாக ஞானசாரதேரர் அதிரடி அறிவிப்பு. எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தார் ரணில். மீண்டும் ரத்தம் சிந்தும் வடக்கு தமிழ் மக்களுக்கு பௌத்த பீடம் எச்சரிக்கை. முற்றாக முடங்கிய புகையிரத போக்குவரத்து. உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட தியாக தீபத்தின் நினைவஞ்சலி. நைனாதீபில் லக்ஸரி காரில் நாயகனாக வலம் வரும் ஒரு தேரர் தமிழம்பி ஆதங்கம். சஜித்தை களமிறக்க முடிவெடுத்தது ஏன்? ரணில் தருகின்றார் விளக்கம். கோத்தபாய தொடர்பில் நீதிமன்ற உத்தரவுகளை பெற்றுள்ள போலீசார். வடக்கிலுள்ள பௌத்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக தான் முல்லைத்தீவில் குடியேற தீர்மானித்துள்ளதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடத்தே ஞானசாரதேரர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியலமைப்பு வடமாகாணத்திற்கு செல்லுபடியாகாது என முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் சட்டத்தரணிகள் தெரிவித்ததாகவும் இது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் ஞானசாரதேரர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவை பொருட்படுத்தாமல் கொலம்பக்கே மேதாலங்கார தேரரின் உடலம் நீராவியடி பிள்ளையார் ஆலய வளாகத்தில் வைத்து தகனம் செய்யப்பட்டது. ஞானசாரதேரர் தலைமையிலான குழுவினர் இந்த நடவடிக்கைகளை அத்துமீறி செய்தமையால் அந்த பகுதியில் பெரும் பதட்ட நிலைமை ஏற்பட்டிருந்ததுடன் இன்று வரை வடக்கில் சட்டத்தரணிகள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அமைச்சர் சஜித் பிரேமதாச கட்சியின் செயற்குழுவினால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் 3:30 முதல் கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கூடிய செயற்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. ஸ்ரீலங்காவில் நடைபெற்றுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அமைச்சர் சஜித் பிரேமதாசவை நிறுத்த முடிவெடுக்கும் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தாவை சூழ சஜித்தின் ஆதரவாளர்களை திரண்டிருந்ததாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவின் கூட்டம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிப்பு மற்றும் இதர முக்கிய விடயங்கள் ஜனாதிபதி தேர்தலில் முன்வைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ரணில் தனது கருத்துக்களை முன்வைத்து உரையாற்றியிருந்தார். மேலும் நேற்றைய செயற்குழு கூட்டத்தில் சஜித்தை வேட்பாளராக நியமிப்பதற்கு எதிர்ப்பு வந்தால் மாத்திரம் வாக்கெடுப்பு நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் நியமிக்கப்பட்ட பின்னர் நாளை ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை தேர்தல்கள் செயலகத்தில் செலுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு நீராவியடியாலய விவகாரத்தில் பௌத்த பிக்குமார்கள் செய்ததை நியாயப்படுத்தியிருக்கும் பௌத்த மக்களின் பெருந்தலைமைத்துவங்களில் ஒன்றான மல்வத்து பீடம் தெற்கு சிங்கள பௌத்த மக்களை மீண்டும் கலவர திசைக்கு திருப்புகின்ற முயற்சியிலிருந்து வடக்கு மக்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. முல்லைத்தீவு நாயார் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் குறித்து நேற்றைய தினம் மல்வத்து பீட துணை நாயக்கர் திம்புல் கும்ரே ஸ்ரீ சரணங்கர விமலதமாபிதான தேரர் நேற்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார். தமிழ் மக்களின் இந்த செயற்பாடுகளை வன்மையாக கண்டித்து அவர் கடுமையான எச்சரிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், புத்த சாசனத்தில் பிக்குமார்கள் என்பவர்கள் மிகவும் கருணையாகவும் அன்பாகவும் பொறுமையாகவும் செயற்படுகின்ற பிரிவினர்களாவர். கருணையின் சாசனம் என்ற இதனை புத்த சாசனம் கூறுகின்றது. இப்படிப்பட்டவர்கள் தடிகளிலும் பொல்லிகளிலும் கத்திகளிலும் தாக்கக்கூடியவர்கள் அல்லர். இவர்கள் மிகவும் சமாதானமாக சட்டத்தை மதித்து செயற்படுகின்றவர்களாகிய இவர்களில் யாராவது ஒருவர் மரணமடைந்தால் அவரது புகழுடல் தகனம் செய்யப்படும். ஜாழ்ப்பாணம் குருநகர் விகாரையில் இது இடம்பெற்றது. 2000 முன் இந்த விகாரை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அந்த பகுதியை சிலர் கபலீகரம் செய்து கோவில்களை அமைத்து புராதன இடமாக அந்த தலத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டு வருகின்றனர். அப்படி செய்துதான் சட்டத்தை எடுத்துக்கொண்டு வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். அப்படியொரு சட்டம் இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை. வடக்கில் சட்டத்தரணிகள் வீதியில் போராட்டம். சட்டத்தை மீறிய பிக்குகளை கைது செய்ய வலியுறுத்து. தமிழரின் நிலத்தில் சிங்கள குடியிருப்பு. விகாரைகளுக்கு அனுமதி இல்லை. விகாரையானது கோவில் சம்பிரதாயங்களுக்கு பாதிப்பு என்று வடக்கிலுள்ள தமிழ் மக்களுக்கு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றனர். கட்டியிருக்கும் நாய்களை அவிழ்த்துவிட்டு ஐயோ கடிக்கிறதே என்று அலறுவதில் அர்த்தமில்லை. ஆகவே புத்துமிக்க ஜாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு மக்கள் சிந்தித்து பாருங்கள்.
அகிம்சையாக மக்களை குழப்பிவிட்டு மனங்களில் கோபத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டை ரத்தம் சிந்துகின்ற நாடாக மாற்றவா முயற்சிக்கின்றீர்கள்? ஆட்சியாளர்கள் அச்சமின்றி சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாட்டு மக்கள் மறுபடியும் சட்டத்தை கையிலெடுத்து விடுவார்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடளாவிய ரீதியில் புகையிரத ஊழியர்கள் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஆதரவளிக்கும் முகமாக மன்னார் மாவட்ட புகையிரத ஊழியர்களும் நேற்று முதல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சம்பள முரண்பாடுகள், கடந்த அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் நடைமுறைப்படுத்தப்படாமை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி குறித்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மன்னார் புகையிரத நிலைய அதிபர்கள், ஒழுங்கமைப்பாளர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட புகையிரத உறுப்பினர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மன்னார் தலைமன்னார் புகையிரத சேவைகள் முற்றாக முடங்கியுள்ளதுடன் முற்பதிவுகளை மேற்கொண்டவர்கள், பயணிகள் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தியாகி திலீபனின் 32வது நினைவு நாளை முன்னிட்டு வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கிய நடைபயணம் ஒன்று கடந்த 21ஆம் தேதி ஆரம்பமானது. நடைபயணத்தின் 6ஆம் நாளான நேற்றைய தினம் நாவற்குழி சந்தையிலிருந்து காலை 8 மணியளவில் பயணம் ஆரம்பமாகியிருந்தது. இதன்போது திலீபன் வழியில் வருகின்றோம் என்ற தொனிப்பொருளில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல், சிங்கள குடியேற்றங்களை நிறுத்துதல், அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல், இன அழிப்பு மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டறிய சர்வதேச விசாரணை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் குறித்த பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வவுனியா நகரசபை வாயில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் தூபியிலிருந்து ஆரம்பமாகிய நடைப்பயணம் தியாகி திலீபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்தியுடன் நேற்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தியாகி திலீபனின் நினைவு தூபியை சென்றடைந்தது. குறித்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி உறுப்பினர்கள், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தியாக தீபம் திலீபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்தியுடனான நடைபயணம் அவர் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த இடத்தை முற்பகல் சென்றடைந்துள்ளது. இதனையடுத்து அங்கு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். போராளியின் தாயொருவர் ஈகைச் சுடரை ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்வில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். நாம் யாருக்கு வாக்களிப்பது அல்லது வாக்களிக்காமல் விடுவதா என இன்னும் முடிவெடுக்காத நிலை காணப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தியாக தீபம் திலீபனின் 32வது நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் போது ஜனாதிபதியாக இருந்த பிரேமதாஸ் அதனை விரும்பவில்லை. குறித்த ஒப்பந்தத்தில் அவர் பங்கு பெறவும் இல்லை. ஒப்பந்தம் தொடர்பாக வெளியான புகைப்படங்களில் அவர் இருக்கிறதற்கான படங்கள் இல்லை. இந்த நிலையில் தற்போது அவரது மகன் சஜித் பிரேமதாஸ் தேர்தலில் போட்டியிட உள்ளார். இதுவரை தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அமைச்சர் சஜித் பிரேமதாசவோ, ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவோ எந்தவித உறுதிகளையும் தரவில்லை. அந்த வகையில் நாம் யாருக்கு வாக்களிப்பதென்றோ அல்லது வாக்களிக்காமல் விடுவதென்றோ முடிவெடுக்காத நிலை காணப்படுகின்றது. நைனாதீவில் உள்ள தேரர் ஒருவருக்கு லக்ஸரி வாகனம் உள்ளது. குறித்த வாகனத்தை நைனாதீவிற்கு ஏற்றி இறக்குவதும் அதனை அவர் தமக்கேற்ப பயன்படுத்துவதுமாக காணப்படுகின்றது. நைனாதீவில் அந்த தேரர் சொல்வது மாத்திரமே நடக்கும் அளவில் நிலை காணப்படுகின்றது. அங்கு பூர்வீகமாக வாழும் மக்களுக்கோ அல்லது பிரதேச சபைக்கோ அதிகாரமற்ற நிலை காணப்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பிளவுபடாது முன்னகர வேண்டுமென்ற நிலைப்பாடு காரணமாகவே சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவின் பெயரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே செயற்குழு கூட்டத்தில் நேற்று அறிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைக்கு அமையவும், தமக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஏனைய கட்சிகளின் கோரிக்கைக்கு அமையவும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். வேட்பாளரை நியமிப்பதில் ஐக்கிய தேசிய முன்னணியின் பங்காளி கட்சிகளின் முழுமையான ஆதரவும் கிடைத்தது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்தில் ஒரு சிலரின் பெயர்கள் ஆரம்பத்தில் பரிசீலிக்கப்பட்டன. பின்பு கட்சி பிளவுபடாது ஜனாதிபதி தேர்தலை முகங்கொடுக்க வேண்டும் என்ற நோக்கமே இருந்தது. எனினும் எமது கொள்கையுடனேயே நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். அதேபோல் எமது பிரதான கொள்கையுடன் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். இதில் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதிலிருந்து எமது திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். எமக்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சிகள் எம்மிடம் இந்த வாக்குறுதிகளை கேட்டுள்ளனர். ஆகவே அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். இதில் சகல கட்சிகளுடன் இணைந்து கூட்டணியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும். அதற்கான தீர்மானத்தை முன்னெடுக்க வேண்டும் என மேலும் தெரிவித்தார்.
ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்ச தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்திலிருந்து இரண்டு உத்தரவுகளை நேற்று பெற்றுள்ளனர். அமெரிக்க பிரஜையாக இருந்தபோது 2005 ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பிலேயே இந்த உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன. கோட்டபாய ராஜபக்ச தொடர்பிலான விசாரணைகளுக்காக குடிவரவு குடியகவு கட்டுப்பாட்டாளர் மற்றும் கம்பாந்தொண்டை தேர்தல் உதவி ஆணையாளர் ஆகியோர் அவசிய ஆவணங்களை குற்றப்புலனாய்வு துறையினருக்கு வழங்க வேண்டும். இவ்விடயம் தொடர்பில் பேராசிரியர் சந்திரகுப்த தேனுவர மற்றும் காமினி வியாங்குட ஆகியோர் முறைப்பாடுகளை செய்திருந்தனர். இதேவேளை தமது அமெரிக்க பிரஜா உரிமை ரத்து செய்யப்பட்டதாக கூறி இலங்கையின் கடவுச்சீட்டையும் அடையாள அட்டையும் கோத்தபாய பெற்றுக்கொண்ட போது தாம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர்.